உங்கள் பிஎஸ் வேல்யூவில் எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க பிரியா? இது வரைக்கும் நீங்க ஒரு எபிசோட்ல கூட ஒண்ணு கூட எடுத்துட்டு இருந்ததே இல்ல. எப்படி மை பெர்ஃபார்மன்ஸ் நரட்றீங்க? வெள்ளிதோறும் மாலை 6 மணிக்கு ஜேஜே கோல் பிரசன்ஸ் இங்கி பிங்கி பாங்கி பவர்ட் பை எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் அசோசியேட் ஸ்பான்சர் வென்லாக் பெயின்ஸ் அமிர்தா மசாலா. பிஎஸ் வேல்யூ இது உங்க சொத்து. பிளாக்ஷிப் கோ அன்பினர்களுக்கு வணக்கம், வெல்கம் டு பெட்டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ராஜ். வாரம் வாரம் நம்ம பெட்டாக் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ப்ரீட்ஸ், டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ் வந்து இருக்கோம். அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் எல்லாத்துக்கிட்டையும். எஸ், இந்த வாரம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. பெட் எப்படி வளர்க்கணும், பெட்டை வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது யார் வீட்டில் அப்படின்னா சொல்ல மாட்டேன். நமக்காக அவங்க மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள போய் பார்ப்போம். வணக்கம். எஸ் பெட்டாக் ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈசிஆரில் இருக்கேன். ஈசிஆரில் யுவானா வீட்டில் இருக்கேன். யுவானா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அண்ணா தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லாக்டவுனில் எப்படி போச்சு? பெட்ஸ் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? லாக்டவுன் கொஞ்சம் மட்டமாக தான் போச்சு, பட் ஆனால் என் பெட்ஸோட ஆப்வியஸ்லி எப்போவுமே பியூட்டிஃபுல் டைம் ஸ்பெண்ட். ஓகே. ஸோ உங்ககிட்ட எத்தனை பெட்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றின நேம், அவங்க என்ன ப்ரீடுங்கிற ஒரு டீட்டெயில் சொல்லுங்கள். எங்கிட்ட ரெண்டு இருக்காங்க, ரெண்டுமே டாகு. ஓகே. ஒன்று வந்து இது பக்கு, இது ஃபீமேல், ஹர் நேம் இஸ் பீரஸ். ஓகே. ஸோ இவ வந்து ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஓல்ட், டிசம்பர் வந்தால் 4. இன்னொன்று ஹாவ் அ பிட்புல், இஸ் அன் அமெரிக்கன் புல்லி. பிட்புல்ல ஹீஸ் கால்ட் அமெரிக்கன் புல்லி. அவன் வந்து 1 இயர் 6 மந்த்ஸ். ஹிஸ் நேம் இஸ் பிராலி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட வந்திருக்கிற ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அந்த ஸ்டோரியை சொல்லுங்கள். இவங்க எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி வந்தாங்க? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நானும் நம்ம யூஸ்வல் ஃபேமிலி கதை தான். வீட்டில் அப்பா அம்மா கிட்ட நாய் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, நீ ஏன் ஒரு நாய், நம்ம வீட்டில் எதுக்கு இன்னொரு நாய் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து என்னையும் வளர்த்துனாங்க. எனக்கு டாக் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. இது வரைக்கும் டாக் வாங்கணும்னு எனக்கு இதுக்கு முன்னாடி, பீரஸ்க்கு முன்னாடி தோணுது கூட கிடையாது. என் ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டில் டாக்ஸ் எப்போவுமே வளர்த்திருக்காங்க. நான் வந்து ஜிம்முன்னு சுற்றிட்டு இருக்கேன், எனக்கு அவளுக்கு போர் அடிக்குது, எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு நாய் வேணும்னு சொன்னால் அவளே தான் வாங்கினான். ஸோ பீரஸை வந்து அவளே அவளோட கஸ்டன் கிட்ட சொல்லி அவளே தான் வாங்கினான். நான் இன்வால்வே அவளை, வேணும்னா வாங்கிக்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். அவளே காசு கொடுத்து அவளே வாங்கிட்டா. கம்மி தான், ஷி வாஸ் லெஸ் தான். பக்குன்னு முடிவு பண்ணிட்டோம், நான் எந்த ப்ரீட்னாலும் வாங்கிக்கோ. பக்கு வந்து ஃபார் ஃபர்ஸ்ட் டாக், குட்டி டாக் தான், முன்னாடி அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம். அதனால் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பெரிய டாக் ஒத்து வராது, ஏதாவது ஒரு டாக் வந்து அமைதியாக இருக்கணும், இருக்கிறதே தெரியக்கூடாதுங்கிற மாதிரி நாய் வாங்கணுன்ட்டு பக் வாங்குறேன்னா. அதுலேயும் மேலாக ஃபீமேலான்னு யோசிச்சுட்டு, ஃபீமேல்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும், ப்ராப்ளம்ஸ்னால் ரொம்ப அக்ரெசிவாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தாட். ஓகே. அப்படின்னு ஃபீமேல் வாங்கினாங்கன்னா என்ன, ஆ இன்வால்வே ஆகல, நான் என்ன வேணால் வாங்கிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டேன். வாங்கிட்டு வந்தாங்க, பார்த்ததுலேருந்து நான் தான் அடிக்ட் ஆகிட்டேன். ஓகே. ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஐயோ, நான் வந்து எனக்கு நான் பக்கத்தில் வச்சு தான் தூங்குவேன், கட்டி பிடிச்சி தான் தூங்குவேன். ஓகே. பக் இல்லாமல் தூக்கமே வராது எனக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ப்ராலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆப்வியஸ்லி இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், அது பார்க்குறோம், இது பார்க்குறோம். எனக்கு நான் மஸ்குலர் தானே இருக்கேன், நான் வந்து ஐ கோ டு ஜிம் ஒர்க் அவுட். அதே மாதிரி எனக்கு, அதே மாதிரி எனக்கு லயன் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஓகே. சிங்கம் இருக்கு எனக்கு வந்து ரொம்ப சிங், எனக்கு என் வீட்டில் ஒரு சிங்கம் இருக்கணும், ரியல் லயன் வாங்கணும்னு ஆசை. க்ளோசஸ்ட் திங் டு எ லயன் நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தணும்னா ஒரு பிட்புல் தான், அமெரிக்கன் புல்லி. இல்லை பார்க்கல உங்களுக்கு, இவனை இவனை பார்க்க கொஞ்சம் லயன் மாதிரி தான் இருப்பான், ஒரு குட்டி தான் மாத்தணும், லயன் மாதிரி தான் இருப்பான். அதே ப்ரௌன் கலரு, ஷார்ட்டாக மஸ்குலராக இருப்பான். எனக்கு என்ன மாதிரியே ஒரு டாக் வாங்கணும்னு ஒரு ஆசை. ஒரு 6-7 மந்த்ஸ் தேடி இருப்பேன். நிறையா ப்ரீடர்ஸ் மூலமாக கான்டாக்ட் பண்ணி நான் போய் பார்த்து கடைசியில் சென்னையில் ஒரு கான்டாக்ட் கிடச்சி அவங்க மூலமாக போயிட்டு ஃபாதர், இவனோட ஃபாதர் டாகை பார்த்தேன். பார்த்தோன்னா முடிவு பண்ணிட்டேன், இவன் ஃபாதர் டாக் இவனை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், அமேசிங் டாக். ஆக்சுவலாக இவன் ப்ராலி பார்த்தீங்கன்னா டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஒரு அமெரிக்கன் புல்லி. நீங்கள் கூகுளில் டாக்ஸ் அமெரிக்கன் புல்லின்னு நடிச்சிங்கன்னா வரும். அது வந்து மல்டிபிள் டைம்ஸ் கிராண்ட் சாம்பியன். டாக்ஸுக்கே ஷோஸ் எல்லாம் நடக்கும்ல, அமெரிக்கன் புல்லிஸ்க்கு இந்தியாவில் ஷோஸ் இல்லை, யூஎஸில் ஷோஸ் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அமெரிக்கன் புல்லி நடிச்சிங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ், இப்போ வந்து நான் உயிரோடு இல்லை, பட் மல்டிபிள் டைம்ஸ் சாம்பியன். அந்த டாகோட பிளட் லைன் இவன். ஓகே. ஸோ அவனோட கிராண்ட் சன்னோட சன் இவன். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துலேயே ரொம்ப அட்டாச்னா யாருண்ணா, வீட்டு கூட உங்கள் உங்கள் கூடயும் அப்படி அட்டாச்சு சொல்ல முடியாது, ரெண்டுமே நம்ம கூட ரொம்ப அட்டாச்சு தான்.
பட் ஆனால் ரொம்ப சுட்டித்தனம்னா இதுதான். நம்ம துண்டு இருந்துட்டு இது பண்ணுற அலும்பு தான் தாங்க முடியாது. ரொம்ப ரொம்ப பண்ணோம். அவன் பிராலி வந்து இஸ் வெரி மச் அட்டாச் டு மீ. என்ன சொன்னாலும் கேட்பான்னா ஒரு பேசிக். இப்போ இன்கேஸ் இப்போ நான் கோவப்படுறேன் திட்டுறேன் அப்படின்னா அது அவனுக்கு புரியும். அதை புரிஞ்சுட்டு அதை பண்ண மாட்டான். இது அப்படி இல்லை, நான் நான் திட்டினாலும் நீ என்ன திட்டுற நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். இதுதான் ராணி, நம்ம வீட்டுக்கு பாஸ், இதுதான் இது சொல்கிறது தான் நம்மளாம் கேட்கணும். சின்ன வயசுலேருந்து கையை வச்சுட்டு கடி கடின்னு சொல்லியே வளர்த்துறேன். ஏன்னா அது கடிச்சா வலிக்காது. நான் சொன்னேன் 600 grams தான் இருக்கும், இந்தா கடிச்சுக்கோன்னு கையை கடிச்சு பழக்கி 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 இப்போ இது வேணும்னா இப்போ நான் சாப்பிட்றதுனாலும் எனக்கு கடிச்சு பிடிங்கி சாப்பிடும். ஆனால் அவன் அப்படி பண்ண மாட்டான். அவன் அப்படி பண்ணால் அவ்வளோ நம்ம கை போயிடும். அதனால் அவனை இதிலிருந்து கற்றுக்கிட்ட லேர்னிங்லேயே அவனை வந்து கரெக்டாக வளர்த்துட்டான். ஆமாம், வெளியே போனால் யாரையும் எதுவும் பண்ண மாட்டான், வீட்டுக்கு யார் வந்தாலும் எதுவும் பண்ண மாட்டான். ஸோ அண்ட் தென் பெட்ஸை வந்து லவர்ஸ், பெட்ஸ் லவர்ஸ் எப்பவுமே வந்து பார்த்துட்டோம்னா பெட்ஸ்க்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, இவ்வளோ டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக ஜென்ரல் ஆடியன்ஸ் என்னப்பா இவங்க வந்து பெட்ஸ்க்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு, பெட்ஸ் எவ்வளோ பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க நம்ம பெட் லவரோட லைஃப்பில்? இந்த மாதிரி தெர் இஸ் நத்திங் தட் கேன் ரிலீஸ் யுவர் ஸ்ட்ரெஸ் லைக் தீஸ் டாக்ஸ். டைம் பாஸ் ஆகுறதுலாம் சான்ஸே இல்லை. அவங்க பண்ணுறது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இருக்காது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த சும்மா வாக்கிங் போகலான்னு சொன்னாலே பாருங்க, சொன்னாலே அந்த எக்ஸைட்மெண்ட்லேருந்து எல்லாமே அது ஒரு தனி சுகம் ப்ரோ. அதுக்கப்புறம் இது ஒரு சுட்டித்தனம்னா இது ஒரு டீ காஃபி லவர். டீ காஃபி குடிப்பாங்க? ஆமாம் குடிக்கும். காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் என் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் டீ குடிக்கிறாங்க அப்படின்னா இது எந்திரிச்சிடும், விடவே விடாது. இதுக்கு ஒரு தட்டில் பக்கத்தில் கொடுத்தே ஆகணும். உங்கள் கையில் சாப்பிட்டு இருக்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது வரைக்கும் இது அமைதியாகவே இருக்காது. அந்த மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சுட்டித்தனம் பண்ணி நோட் பண்ணியிருக்கீங்களா? அவன் வந்து டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் சுட்டித்தனம் பண்ணுவான். இப்போ நான் இதை கொஞ்சம்னா கூட அவனுக்கு பிடிக்காது. ஓகே. ஸோ ரெண்டு பேர்த்துல கமெண்ட்ஸ் சொன்னால் உடனே கேட்கறவங்க ஷார்ப்பாக, அதாவது கமெண்ட்ஸ் சொன்னால் ரெண்டுமே கேட்காது. கையில் சாப்பாடு இருந்தால் ஓகே, நான் உனக்கு கேட்குறேன். கையில் சாப்பாடு இருந்தால் தான் கேட்கும். சாப்பாடு இருந்தாலுமே அவன் நல்லா கேட்பான். இது சாப்பாடு இருந்தாலுமே நம்மளை மிரட்டும். ஓகே, கொடுறாங்க. என்னென்ன கமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லை, சிட்டு ஸ்டே அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்னா கரைப்பான். இது வந்து வெறும் செட்டு மட்டும் பண்ணும் அவ்வளோதான். ஸ்டே ஓகே ஓரளவுக்கு. ஸ்பீக் இப்போ ரீசெண்டாக கற்றுக்குச்சு, ஸ்பீக்கர்னால் குறைக்கும். ஐயா கையில் சாப்பிடுறது தான், இல்லைனாலும் ஒன்றும் பண்ணாது. என்னென்ன ஃபுட்டு நீங்கள் உங்களுக்குலாம் கொடுக்குறீங்க? ஆக்சுவலாக நம்ம நார்மலாக டாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் கொடுப்போம், இவ்வளோ ரொட்டீன்ஸ் கொடுப்போம். ஸோ இவங்களுக்கு என்ன ஃபுட்ஸ் கொடுக்கு? ஸோ இவங்களுக்கு எப்படின்னா இவங்களுக்குன்னு நாங்கள் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ஹையர் பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு டாக்ஸை பற்றியே. ஸோ இவங்களுக்கு எப்படின்னா இவங்களோட டயட்டில் பார்த்தீங்கன்னா மீட் இருக்கும், மீட்டு தான். 80% மீட்டு, மீதி 20% வெஜிடபிள்ஸ் இருக்கும். ரைஸ் எப்போவது கொடுப்பேன். இப்போ அவனுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 1 kg மீட் வரும். சிக்கன் பிரஸ்ட்டு மட்டும், போன்லெஸ் சிக்கன் பிரஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா மட்டன் போன்லெஸ், அப்படி இல்லைன்னா பீஃப் போன்லெஸ். ஓகேவா? இது கூட ஒரு சிக்கன் விங்ஸ் இல்லை லெக்ஸ் பீஸு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆர்கன்ஸ் மாதிரி சிக்கன் லிவரு ஹார்ட்டு அந்த மாதிரி. ஸோ இது மூணுமே இருக்கும். அது மூணுமே சேர்த்து அவனுக்கு 1 kg வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான், ஒரு 200 grams ஒரு நாளைக்கு. ஓகே, அவ்வளோதான். எவ்வளோ ரொட்டீன் சாப்பிடுவாங்க? ஒரு ரெண்டு வேலையை பிரிச்சிருவேன். காலையில் ஒரு தடவை, காலையில் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை. ஓகே, இவங்களோட கேரக்டர்ஸ்லேருந்து நார்மலாக சொல்கிறேன், இப்போ பக்குன்னு எடுத்தால் இந்த கேரக்டர் இருக்கும், பிட்புல்னு எடுத்தால் இந்த கேரக்டர் இருக்கும். அதை தவிர்த்து இவங்ககிட்ட நீங்கள் வேறு ஏதாவது கேரக்டர் நீங்கள் நோட் பண்ணிருக்கீங்களா? ஃபார் அ பக் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஃபிட். ஓகே, ஷீ இஸ் வெரி ஆக்டிவ் ஃபார் அ பக். பக் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சும்மா சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இது அப்படி கிடையாது, இது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். நம்மளோட ரொம்ப சண்டை போடும், விளையாண்டா கூட விளையாடும். அவன் பார்த்தீங்கன்னா ஃபார் பிட்புல் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. ஓகே, பிட்புல்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி தான், பீப்புள் வந்து அதை தப்பாக நினச்சிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ், ஓனரையே கடிச்சு கொண்டுறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆமாம், அது இல்லை முக்கால்வாசி அது மித்து தான். ஓகே, ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப சாதுவான பையன். இஸ் வெரி லவ்லி. பட் இவங்களுக்கான ஏஜ்க்கான இவங்களோட ஏஜ் எவ்வளோ? 1.5 ஆனா? இவன் 1 year 6 months. ஓகே, 7 months ஆகும். இந்த 7th month இது. இது ஆல்மோஸ்ட் இன்னும் 2 months வந்தால் 4 years ஆகும். இப்போ இவனோட விளையாண்டன்னா இப்போ விளையாடுவான், நம்மளோட ரொம்ப அக்ரெசிவாக விளையாடுவான். ஓகே, இப்போ இவன் நான் இவன் கூட விளையாண்டனா விளையாடுவான் நம்மளோட, பட் ஆனால் இவன் ரொம்ப அக்ரெசிவாக விளையாடுவான். நம்ம மேலே குதிக்கிறதா இருக்கட்டும்,
இவன் வாயை கொண்டு வந்து நம்மளை கடிக்க மாட்டான், முட்டுவான். ஓகே, அவன் முட்டினாலே வலிக்கும். என்னன்னா பிட்புல் அது ஒரு பெரிய ப்ரீடு, அதை ஏன் போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் கேட்பாங்க. சிலர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வளர்த்துறதுலேயே உங்களுக்கு தெரியும், இவன் என் கூட பெட்டில் தூங்குறான். நான் உண்மையை சொல்ல போனால் இந்த வீடு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே இவன் தான். ஓகே, அவருக்காக தான் இவ்வளோ பெரிய. ஆமாம், ஆக்சுவலாக நாங்கள் சென்னை வந்தோம்னா சைதாப்பேட்டில் ஒரு குட்டி வீட்டில் தான் இருந்தோம். அவங்க வந்து நீங்கள் பிட்புல் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் காலி பண்ணுங்கன்ட்டாங்க. அவங்ககிட்ட சொல்கிறேன், டாக்ஸ் வந்து நம்ம வளர்த்துறது பொறுத்த இருக்குன்னு அவங்க ஆஃபீஸ் பீப்புள் திடீர்னு அண்டர்ஸ்டாண்ட். நான் பிட்புல் வாங்க போகிறேன்னு நீங்கள் இல்லை எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் ஒன்று வாங்குற நாய் வாங்குற மாதிரி இருந்தால் காலி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நாய் வாங்காதீங்க அப்படின்னாங்க. இவனுக்காக தான் இந்த வீடு எடுத்தோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை மாடியில் இவ்வளோ இடம் இருக்கா, இவனோட எனர்ஜி ஓடுறதெல்லாம் ஓடிக்குவான். வீட்டை சுற்றி ஃபுல்லாக இடம் இருக்கும், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்டன் ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறேன், அந்த ஜூமிஸ் வரும்போது 2 செகண்ட் தான் ஹோல் வீடை சுற்றிட்டு வந்துடுவான் உங்களுக்கு. நார்மலாக வந்து பிட்புல் வாங்கலான்னு இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க, என்ன சஜஷன்ஸ்? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபெக்ஷனேட் ப்ரீட்ஸுங்கிறது பிட்புல்ஸ் தான். பிட்புல்ஸ்லாம் நிறையா இருக்குது, அமெரிக்கன் புல்லி, பிட்புல், லாம்ஸ்டாப்லாம் இருக்குது. பட் ஆல் பிட்புல்ஸ் ஆர் வெரி வெரி லவபிள் அண்ட் தேர் ஃபேமிலி டாக்ஸ் கூட உங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கட்டும், ரொம்ப ப்ரொட்டெக்டிவாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை, உங்களை கடிக்கும் மற்றவங்களை கடிக்கணும், நீங்கள் வளர்த்துறதை பொறுத்து தான். இவனை ஒரு பிட்புல்லை வாங்கி நீங்கள் ஒரு கேஜ் வச்சு கேஜுக்குள்ளே கட்டி போட்டு யாரையும் பார்க்க விடாமல் நீங்களும் ஒழுங்காக பார்க்காம ஒரு ஓரமாக கட்டி போட்டுட்டு வெறும் சாப்பாடு மட்டும் போய் வச்சுட்டு வந்தீங்கன்னா அது பிட்புல் இல்லை, என்னோட பக்கே வந்து அக்ரெசிவ் ஆயிடும். அப்பா பெட்டுன்னா இவங்க தானே பெட்ஸு, வேற மாதிரி அவங்க பெட்ஸ் வச்சு பார்த்துட்ருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க கூட விளாண்டு விளாண்டு நான் டயர்டாகிட்டேன், அவங்களும் டயர்டாகிட்டாங்க, எல்லோரும் டயர்டாகிட்டோம், ஈவன் கேமராமேன் முதற்கொண்டு டயர்டாகிட்டாங்க. உங்கள் கூட அவங்க எனர்ஜி இருக்கே வேறு லெவல், ரெண்டு பேர்த்தோட எனர்ஜியும் சூப்பராக இருந்துச்சு. பெட் லவர்ஸுக்கான விஷயங்கள் நிறையா விஷயம் அண்ணா சொல்லியிருந்தார், அந்த விஷயம்லாம் நீங்கள் பார்க்கலாம். மறுபடியும் போய் பாருங்கள், இல்லை நான் ப்ளூபர் கட்டில் உங்களுக்கு போகிறேன், இல்லைனா ப்ரோமோ கட்டில் உங்களுக்கு போகிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு பெட் ஷோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் மீ ராஜ் சைனிங் ஆஃப், டாடா, பை பாய்.